என்ன விசேஷம்? என்னத்த பாக்குற? உன் மருமகளுக்கு பிறந்தநாள். ஆசியா நல்லா இராத்தா. மாமோய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணு. எப்பல எந்திரி புள்ள, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன மாப்பிள, என் மருமனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு, என் பொண்ணும் போத்துட்டா, சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து முடிச்சு வச்சிடலாம். இல்லை செல்லத்தையே, ஒன்றரை மூணு குழி போடுறது போதும், பள்ளி கொடுத்துக்கு டைம் ஆகுதுல, அனுப்பிவே இல்லை. சரிங்க, அனுப்புறங்க. சரி வா, சரிடி தங்கம், போயிட்டு வா. என் செல்லம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். அப்படிங்களா? ஏலே, அவர் பேர் தான்பா வைரம். யாரும் பார்க்கவே முடியாதாம்பா. வைரம் வைரமா? பார்க்கவே முடியாதுன்னாங்க. சரக்கு நல்ல சரக்கு சுமாவுதுகிட்டது கிக்கு நமக்கு. என்னடா எழுதிட்டு இருக்கிற? அர
ஐயா ஐயா சரிங்க சரிங்க நான் உட்காரறேன் போறேன் ஐயா எங்களே அவன் பையன் அன்பு ஐயா அவன் தெரியலங்கய்யா இங்க பாருளே நான் ஏதோ ஒரு விதத்துல அவன் குடும்பத்துக்கு கடன்பட்டிருக்கேன் உன் பையன் அன்பை பார்த்து சூதானமா நடந்து சொல்லு நாளைக்கு சாராயம் காய்ச்சினா அப்புறம் ஆயுஸ் பூரா ஜெயில் தான்ல ஆயுஸ் பூராவா என்ன புரிஞ்சதா என் மவன் வரட்டும் கண்டிப்பா சூதானமா இருந்து சொல்றியா சாப்பிடறதுக்குனே வருவியாட்டு இருக்க ஆமா மாப்ள மாமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு இதில் பிறந்த நாள் வேறையா அம்மே வயிற்று பசிக்கு சோத்த போடமே கை கழுவிட்டாயா போடுறேன் கைய வேற கழுவணுமா சரி இப்போ போடு இந்தா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க வேணாயா சொன்னா சும்மா சொல்லுவாங்களே தவிர எந்த ஜெயில கண்ணுல காட்டுறானுங்க அதெல்லாம் நீ உனக்கு கவலைப்படாதமே இல்ல அன்பு காலையில் இன்ஸ்பெக்டர் வந்தார்ல ஏதோ ஒரு தெரிஞ்சவங்கிறதுனால வீடு தேவைன்னு சொல்லிட்டு போறாருல்ல பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கல பாத்துக்கிடுறேன் இந்த மாசம் சம்பளம் போனோம் ஏயா இந்த மாசம் கொஞ்சம் சேர்த்து தரேன்னு சொன்னியா கம்மியா இருக்க ஐயா எனக்கும் சேர்த்து தரணும்னு ஆச்சதான் அதுக்கு என்ற முதலாளியும் ஆச்சப்படணும்ல அம்மே நான் படித்த படிப்புக்கு உண்டான சர்க்கார் உத்தியோகம் கிடைச்சதுன்னா உம்மையும் அப்பனையும் சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிறேன் சரியா என்னமோ சொல்ற நீ தான் இருக்கிற காணா பிறந்த பையன் எம்மூட்டு படிப்பு படிச்சுட்டு கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறான் நீ ஏதாவது வேலைக்கு போகலாம் இல்லையா எப்பா அம்மா ஒரு சாப்பிடும் போதுதான் சே ஏயா சோத்த தின்னும் போதானா இல்லை இல்லை அன்பு அம்மா கிட்ட கோவப்படாதல்ல ஏல அப்பே ஒன்றரை பாசகாரமன் நிறைய படிச்சிருக்கான் உன நல்லா பார்த்துட்டு தானே சொல்கிறான் புரியுதா அப்புறம் என்னையா பார்க்குற நவரு ஐயோ என்னங்க என்ன காலையிலேயே யோசனை அப்ள ஒண்ணு இல்ல அமைச்சா பையன் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு எப்படியாவது அந்த சர்க்கார் உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துடல ரொம்ப கஷ்டப்படுறல என்னால முடியல என் மருமகன் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு மட்டும் ஆசையால இந்த ஊர்லயே அதிகம் படிச்சது அவன் தான் என்ன கிரகமோ தெரியல அவனுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேது என்ன பண்ணலாம் பஞ்சாயத்து தலைவர் பார்த்தா இதுக்கு ஒரு விமோசனம் பிறக்கும் வாழைய போலாம் ஏல முத்து தெக்கால் இருக்க தென்னங்கொழிய சரிச்சு உள்ள வணக்கங்க வாங்க வாங்க ஏல பெரியசாமி நல்லா இருக்கேல என்னல இவ்வளவு தூரம் ஐயா என்ற மாவு உத்தியோகமா உங்களை பார்க்கலாம் வந்தாங்க ஐயா பெரியசாமி ஐயா போன வருஷம் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல அந்த வைரம் பையன் ஜெயிச்சதுல இருந்து அரசாங்கமே அவன் சொல்றதால கேக்குது அடட இந்த நேரத்தில் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத போச்சப்பா உனக்காக வேண்டி அந்த வைரம் பையன்கிட்ட நான் பேசுறேன் நான் சொன்னான்னு சொல்லி பாரு சரியா ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா சரி பாத்து வெட்டல அடுத்த மரத்துக்கு போகணும் இறங்கி வாழ
அண்ணா, தலைவர் அந்த சர்க்கார் வித்தியத்தை பற்றி சொன்னார்லண்ணா, அவங்க வந்திருக்காங்கண்ணா. வா பெரியசாமி, நல்லா இருக்கியால? ஐயா, என்ன உங்களுக்கு தெரியுங்களா? பெரியசாமி, பக்கத்தூரில் ஏழ்னிக்குடிக்க சவப்பு கலர் கார் வரும்ல? ஆமாங்கய்யா. அது நான் தான். ஐயா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரி, வந்த சோழி சொல்லலை. ஐயா, என்றமோ வேலை விஷயமா? அண்ணா, தலைவர் அந்த சர்க்கார் வித்தியத்தை பற்றி சொன்னார்லண்ணா. ஓ, அதா. ஆமாம், சொன்னார் சொன்னார். பெரியசாமி, ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகாரிகளுக்கு வாயில் சொன்னால் காதில் எட்டாதில்ல. ஆ, சரிங்க ஐயா. காசை கண்ணில் காட்டினாதாம்ல வேலையே நடக்கும். அதுவும் நீ சர்க்கார் உத்தியோகம் வேற கேட்குற. ஒன்று பண்ணு, ஒரு 300,000 ரூபா ரெடி பண்ணிட்டு வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். 300,000 ரூபாயா? சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னெல்லாம் பெரியசாமி யோசிக்கிறீங்க? இல்லையா, கண்டிப்பாக பணத்தோடு வரையா. பணத்தை ஏற்பாடு பண்ணுங்களே. போங்க போங்க. அண்ணே, என்னண்ணே எனக்கு சொல்லி வச்ச வேலையை அவன் பிள்ளைக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க? ஏலே தம்பி, பெரியசாமி இருக்கானே, அவன் ஒரு படிக்கா முட்டா பையன். எவனோ ஒருத்தங்கிட்ட வேலைக்காக பணத்தை கொடுத்து ஏமாற தான் போகிறான். அதை நம்ம வாங்கிக்கிறதுல என்னலா தப்பு? இந்த சர்க்கார் உத்தியோகம் உனக்கு தான்ல, பயப்படாமல் போல. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள யோசனை? 300,000 ரூபா பணத்து தானே, என் மருமை பிள்ளை இல்லாததா? என் காட்டை அருமான வச்சு பணம் தரேன், கவலைப்படாதீங்க. என்னன்னு பணத்தை பத்தி பேசுறீங்க? அது 1,00,000 தாயி. 1.5 மாவன் உத்தியோக விஷயமா வைரத்தை பார்க்க போயிருந்தேன். 300,000 ரூபா பணம் கேட்டாங்க. மச்சான் தாரண்ணார், அவ்வளவுதான். அண்ணே, உன் மருமக பையன் சர்க்கார் உத்தியத்துக்கு போய் உன் கடன் எல்லாம் அடிச்சிருவான். கொடுங்க அண்ணே. சரிதா. என்னமே, ஏதோ 3 பேரும் பணத்தை பத்தி பேசுறீங்க? அது வந்து மாப்பிள்ள. ஏதோ 3 பேரும் மறைக்கிறீங்க. சரிம்மே, நான் ஜோலிக்கு போயிட்டு வரேன். வாரம் சரியா? வரமாமா. சரியா, வாரம் பே. யோ, என்னயா ஆச்சா? அண்ணா கூப்பிட்டாரு. என்ன பெரியசாமி, பணம் ரெடி ஆச்சா? ஐயா, ஆச்சுங்கய்யா. உங்களை தான் ஏன் மலை போல நம்பியிருக்கேன். என் காட்டை விற்று இந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்கேயா. எப்படியாவது என் மவுனுக்கு இந்த சர்க்கார் உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துருங்கய்யா. பெரியசாமி, இந்த சர்க்கார் உத்தியோகம் உன் மவுனுக்கு கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கோ. நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா. பயப்படாமல் போல, நான் பார்த்துக்கிறேன். வரேங்கய்யா. சரி. அப்புறம் பெரியசாமி, ஐயா, உன் மவனோட சர்டிஃபிகேட்டு அடையாள அட்டு இதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அதுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கய்யா. இருக்கா? உன் மவனுக்கு வேலை கிடைச்சிரும்போ. ஆ, நல்லதுங்கய்யா. மாப்ள. ஆ மச்சான். பணத்தை கொடுத்துட்டியா? ஆ, கொடுத்துருங்க மச்சான். இன்னைக்கு தேதி 2 ஆச்சா? இன்னைக்கு தான் எதுவும் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னானே. தங்கம், ஐயா, தங்கம், ஐயா, இந்த வேலைக்கு எதுவும் ஆள் எடுக்கத்தான் சொன்னியால, அது எதுவும் இன்டிக்குடி அது இன்டர்வியூ அப்ப. ஆ, அதான்பா, நேரமாச்சு, போய் குளியில. சரி, புறப்படுறேன். மகமாயி, இந்த வேலை என் பையனுக்கு கிடைச்சிடணும். அம்மா,
அத்தா, இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போதையா? நீ நினைச்ச சர்க்கார் உத்தியோகமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கையா? அது எப்படி அம்மே அவ்வளவு உறுதியா சொல்லுத? அந்த மாரியாத்தா நம்மளுக்கு கண்ணை திறந்துட்டாயா? சரிம்மே, ஏதோ நல்லது நடந்தா சரி, போயிட்டு வரேன். சரியா? அப்பே இன்ட்ரிக் போயிட்டு வரப்ப அப்படியே கிடைச்சிட்டாலும் நல்லாரியா? எல்லாம் நல்லதான் நடக்கும், பார்த்து சூதனமா போயிட்டு வரல. சரிப்பே போயிட்டு வரேன். எல்லாம் படிச்சவனே, நீயும் போற வார வேலை கிடைச்ச பாடு இல்லை. பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்க? உனக்கு இல்ல தானே, எடுத்துக்கண்ண, உன் சந்தோஷம் தான் முக்கியம். சரிண்ண, நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். சரி சரி, கிளம்பு. வயிற்று ஆத்தா, இந்த வேலையை எப்படியா என் பையனுக்கு வாங்கி கொடுத்துற ஆத்தா? என்னாச்சு பையன் இன்னும் காரணம்? எல்லாம் மச்சான், நேரம் என்னாச்சு? இதோட 40 தடவை கேட்டேன், ஒரு மாப்பிள்ள வந்துருவான். அதான் மாப்பிள்ளைய வந்துட்டானே. வாயா, போன வேலை என்னலாச்சு? வேலை உறுதியாச்சுல? எங்க இப்ப காய்ச்சி போன இருக்கிறவனுக்கு தான் சர்க்கார் உத்தியோகம்னு எழுதி வச்சிருப்பானுங்க போல இருக்கு. என்னப்ப சொல்ற? ஆமாப்ப, அந்த வைரம் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு நேத்தே அந்த வேலைய உறுதி செஞ்சு விட்டானுங்க. கவலைப்படாத, இப்ப நீனு என்ன ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்க, அதுவே எனக்கு பெரிய சொத்து. இன்னைக்கு இல்லைனா என்ன, நாளைக்கு அந்த வேலையை வாங்கிட போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத இப்ப, சரியா? மாப்பிள்ள என்னங்க, என்ன மச்சா நம்மளை இப்படி ஏமாத்தி விட்டாங்கல்ல? சர்க்கார் உத்தியோகத்தை என்ற மோனுக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டு உங்க தம்பிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏல எங்க வந்து யாருகிட்ட கை நீட்டு பேசிட்டு? ஏல பெரியசாமி, இந்த சர்க்கார் உத்தியோகத்தை என் தம்பிக்கு வாங்கி கொடுத்ததுல நீ கோவப்படுறது நாயந்தால. எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுதான் ரவுடீசம். உனக்கு என்ன அடையாளம்னா, இளநீ விற்கிறமாவன் இளநிக்காரமாவனு தான் சொல்லணும், அதுதான் உனக்கு அடையாளம். அதை விட்டுவிட்டு சர்க்கார் உத்தியோகம் வேணும்னு போனால் எங்களுக்கு என்னெல்லாம் மரியாதை? வேணா ஒன்று பண்ணித்தரேன், உன் மவனுக்கு நல்ல இளநி கடையாக போட்டுத்தரேன். உன் மவனை உட்கார வச்சு இளநி இளநி இளநின்னு கூவ சொல்ல, அதுதான் உனக்கு அழகு. ஏலா, உன் நம்பி தானே குறிச்சு வந்தேன், உன் பேச்சு நம்பி தானே என் சொத்தெல்லாம் விற்று கொடுத்தேன். ஐயா, என்ற பணத்தையாவது கொடுத்துருங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரலைங்க. ஓ, பிரச்சனை வேற பண்ணுவியா? டேய், இந்த நாய் அடித்து தூக்கி வெளியில் இருக்கடா. மச்சான் இப்படி சொல்கிறாங்க? நாயாடி
என்ன ஆச்சு என்ன எல்லாம் வீங்கி போயிருக்கு என்னன்னு நீங்களா சொல்லுங்க என்னங்க 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 ஆச்சு என்ன சொல்றது அம்மே அப்பா என்ன ஆச்சு மரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாரியா மரத்துல இருந்து கீழே விழுந்தாரா அப்பே அடி எதுவும் படலையே அதான் ஒண்ணுப்பா அப்பனுக்கு என்னமே நடந்துச்சு அத மரம் ஏறப்ப கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னே ஐயா இல்லமே நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற நான் சின்ன வயசுல இருந்து அப்பனை பாக்குறேன் அவரு மரத்துல எப்படி ஏறுவார் இறங்குவார்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற உண்மையை சொல்லமே உண்மையை சொல்லமே நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற உண்மையை சொல்லமே இதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்லுத பணத்தை கொடுத்து யார்ட்டும் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு ஏமா இந்த விஷயத்தை என்றது மறைச்ச கோபப்படாதயா ஏன் மறைச்ச இது அண்ணனுக்கு தெரிஞ்ச அவனும் கோபப்படுவான் என் மேல சத்தியம் பண்ண அவங்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சரிமே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் விட்டா எனக்கு யார் யார் இருக்கிற காலை நீட்டிக்கோங்க என்னப்ப ரொம்ப வலிக்குதா ஒண்ணு இல்ல உடுப்பா
போன தடவை நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல உங்க ஆளுங்களால தான் தேர்தலே நின்னு போச்சு. மீண்டும் பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது. உங்க ஆளுங்களால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். பாத்துக்க. இலே யார்ல இங்க வைரோம்? இல்ல தம்பி, அத அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கிளம்பல. இலே நான் தான் வைரோம். என்னல நீ பெரிய ரவுடினா என்ன வேணாலும் பண்ணுவியா? இப்படி வேலை வாங்கி தாரேன்னு சொல்லிவிட்டு பணத்தையும் வாங்கிட்டு எங்களை மாதிரி ஏழைங்க வயதில் ஏன் அடிக்கிறீங்க? என்ன மாதிரி படிச்சுட்டு எத்தனையோ பேர் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு குடும்பத்தையும் காப்பாத்திட்டு எங்கள் படிப்பையும் அழிச்சுக்கிட்டு நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும். யோ, நீலாம் படிச்சிருந்தா தானே உனக்கு அந்த வழி புரியும். உனக்கு அடுத்தவங்க வயதில் அடித்து பணத்தை பிடுங்குற வழி மட்டும்தான் தெரியும். யோ, உங்ககிட்டலாம் எனக்கு என்னையா பேச்சு? உன்கிட்ட எப்படி பணத்தை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை சட்ட ரீதியாக எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். இலே நீ எல்லாம் ஒரு ஆளு. தூ இங்க பாருப்பா வைரம், உன் பேர்ல ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. பார்த்து சூதானமா நடந்துக்க, தெரியுதா? இலே அவன தூக்கிட்டு வாழ. ஆ சரிண்ணா. இலே அவன் படிப்பு சான்றிதழ் எங்களா இருக்க? பீரோல இருக்கு, எடுத்துட்டு வாழ. அந்த நாய தூக்கிட்டு வாங்கடா. என்ன பார்த்தா எச்சி முழுங்குற பையன், என் முன்னால நின்னு எச்சி துப்புறியா? துப்புல துப்பு, இன்னொரு முறை கூட துப்பிக்கோ. நீ துப்பன எச்சி காயறதுக்குள்ள தங்கன்னு ஒருத்த இருந்த அடையாளமே இருக்காதுரா. மிரட்டலாம் நான் பயப்பட மாட்டேன்ல. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி இன்னைக்கு என்ன வேலை நீ அழிச்சிடலாம். தங்கம் மாதிரி இன்னும் எத்தனையோ தங்கம் படிச்சு உருவாகத்தால போக போறாங்க. அத்தனை தங்கத்தோட அடையாளத்தையும் உன்னால அழிக்க முடியாதுல. ஏய், அவன் சான்றிதழ கொடுறான். எல்லாம் சரியா இருக்கால? சரியா இருக்குண்ணே. அண்ணே, நம்ம வாழணும்னா அவனை கொல்லறதுல தப்பே இல்லைண்ணே. ஏன் ரத்தம்ல நீ? ஆமாண்ணே. ஊத்துரா அவன் மேல சீமனைய. ஏய், அப்படியே ஊத்திடாத. அவன் பேண்ட் சொக்காய கழட்டி அவனை அம்மனை மாக்கி அதுக்கப்புறம் ஊத்துங்கடா. அவன் ஆத்தா அப்பனுக்கு தெரியணும்ல பையன் செத்துட்டான்னு. அவன் சொக்காவோட அவன் சாம்பலையும் சேர்த்தி அவன் வீட்டுக்கு அனுப்புங்கடா. என்னங்க ஜலதாய் உள்ள வந்துட்டானா?
நம்ம பையன் நேத்து போட்டுட்டு போன பேண்ட் சொக்கலங்க கிடக்குது என்னன்னு தெரியல பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பணம் கொடுத்த பையாச்சே இது. தென்னங்கண்ணு தண்ணி ஊத்தி நாவளத்த தென்னமரம் சாஞ்சதம்மா, என்ன சொல்ல ஏது சொல்ல, என்ன பெத்த ராசாவே, தங்கோ நீ போன பின்னே நானும் இங்கு வாழ்ந்து என்ன, பெத்த உயிர் பத்துதையா மொத்த உயிர் போகுதையா, பொத்தி பொத்தி வளர்த்த என்ன தவிக்க விட்டு போனதென்ன, எங்க உன்னை தேடுவ
ஐயா என்ன பெத்தலும் சாவே காத்தோடு காத்தாக நீ சாம்பலாகி போனதென்ன தென்ன கண்ணு தண்ணி ஊத்தி நாவளத்த தென்ன மரம் சாஞ்சதம்மா என்ன சொல்ல ஏது சொல்ல என்ன பெத்த ராசாவே தங்கோ நீ போன பின்னே நானும் இங்கு வாழ்ந்து என்ன அப்பே, நான் என்ன பண்ண அப்பே என்னைய இப்ப சோதிக்கிறீங்க? அண்ணா, ஏன்னா யாரும் உங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏலே முருகா, அண்ணே பிறந்ததுலேருந்தே அப்பனுக்கும் அம்மைக்கும் எதுவுமே பண்ணதில்லைல. ஆனால் தம்பி நல்லா படித்தான், நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். நான் படிக்க கூட இல்லை, அவங்க சந்தோஷப்பட்டது எதுவுமே செய்யவே இல்லைல. ஏன், நீ என் கூட பிறந்த தம்பி, நீ தூங்குனியா படிச்சியா ஏதாவது அண்ணன் கேட்டிருப்பனா? இல்லை இல்லை, நான் பாவிடா, எதுவுமே செஞ்சதில்லைல. ஆனால் அப்போ அம்மை வயிற்றில் பிறந்ததுக்காக நான் ஒன்னே ஒன்று செய்ய போகிறேன். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒன்னே ஒன்று செய்ய போகிறேன். நல்லா படிமுருகா, சரியா? யோ ஐயா, வாழ்ந்த வீடியா, ஏதாவது அடையாளம் தென்படுதான் போய் தேடுங்க. சரிங்க ஐயா. யோ, ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க. பெரியசாமி ஐயா, உங்க மகன் தங்கன்னு ஒருத்தன் இருந்ததுக்கு உண்டான அடையாளம் ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஐயா, என்ற மாமா பள்ளிக்கூடம் சான்றதுலேருந்து குடும்ப அட்ட வரணும் எல்லாத்தையும் எல்லா அடையாளத்தையும் அதை வயிறுக்கு அழிச்சு விட்டான் ஐயா. இப்ப இருக்கிறது என்ற மாவனோட சாமல் உள்ளது ஐயா. ஐயா, பெத்த பையனை இழந்து குடும்பத்தோட இன்னைக்கு எல்லாம் அனாதியா நிக்கிறையா? அந்த வயிறம் நல்லா இருக்கிறையா? பெத்த வயிறு பத்திட்டு எரியுதுயா? அவனுக்கு ஏதாவது நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்யா, இல்லனா பெத்த மனுஷ ஆறாதயா. பண்றமா பண்றமா, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. சாமின்னு ஒண்ணு இருந்தா அவனை கண்டிப்பா தண்டிக்கும். உங்களை அது சாமியா நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்கய்யா. பெரியசாமி, இந்த சாம்பலை வச்சுட்டு எங்க அதிகாரிட்ட கொண்டு போய் காட்ட முடியாதயா?
வேற ஏதாவது அடையாளம் எதுன்னு தேடி பாரியா. நானும் எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் ஏதாவது அடையாளம் ஆதாரம் தேடி பாக்குறோம். கூப்பிடுறப்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பேரு. யோ வாங்கியா படம் வாங்கியா சீக்கிரம். அம்மா ரொம்ப வருத்தப்படுறாள், முகத்தை பார்க்கவே முடியல. அண்ணா அவங்கள அறுக்க முடக்கூடாதுண்ணே. இல்லை சும்மா இருல, நீ வேற சேத்த சும்மா இருறா. அப்பே பேசப்ப பேசாம இருக்காத, என்ன தப்புண்ண நான். அவங்கள அறுத்துறேண்ணே. ஆமாண்ணே, நீ கழுத்து அறுக்காம விடக்கூடாதுண்ணே. இன்னைக்கு நைட்டே செஞ்சிருவோம்ண்ணே, இன்னைக்கு ராவை செஞ்சிருவோம்டா. அவங்கள விடக்கூடாது. தம்பி நீ என்ன தப்பண்ண, நீ நல்லா படிக்கணும் நினைச்சது தப்பா, படிச்சு ஒரு நல்லா உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சது தப்பா. அண்ணன் சொன்ன மாதிரியே அந்த சர்க்கார் வேலையை வாங்கி கொடுத்துட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாண்ணே, பாட்டி எதுவும் இல்லையாண்ணே. பாட்டி தானா, பண்ணிடலாம் விடுறா, எங்க போயிருத. அம்மே சொன்னிச்சு நீ செத்து அவன் உசுரந்துருந்தா குடும்பத்துக்கு ஏதோ புரோஜனமா இருந்திருக்குன்னு. அப்ப சின்ன வயசுல நீ நல்லா படிக்கணும்னு தா வைத்த பட்டி போட்டு உன்னை நல்லா படிக்க வச்சான்டா. அவன் கனவு ஆசை அத்தனை அழிச்சிட்டானுங்கல்ல, போலீஸ்காரனை பிடிக்கிறான்ல, அவனுல விட மாட்டான்டா. அவனுல விட மாட்டேன். அவன் தம்பி சாகணும், என் தம்பி செத்த அதே இடத்துல அவன் உசுரும் போகணும். இத உனக்காக நான் பண்றேன்டா தம்பி. நீ என்ன சாவடா, நீ இங்கதான் இருக்க, அவன் சாவுவான். உடனே கிளம்பு. என்னன்னு பாருல. அந்த பெரியசாமி குடும்பத்துல ஒரு தலை கூட மிஞ்ச கூடாதுடா. பாங்களா டேய், பாங்களா.
இல்ல சின்ன தாயி எந்திரிச்சு கிளம்பல என்னங்க ஆச்சு இந்த வயத்தோட தம்பிய ஒன்றரை மூ கொன்னுட்டால என்னங்க சொல்றீங்க ஐயோ அந்த வயத்தோட தம்பிய உன் மகன் கொன்னுட்டால கிளம்புங்கள ஏதா இதெல்லாம் பேசிட்டு நேரம் இல்ல இங்க இருந்தா குடும்பத்தோட கொலைச்சிடுவானுங்க வா நம்ம ஊருக்கு போயிடலாம் இல்ல என் சட்டை போடல மாப்ள வாழ சீக்கிரம் ஏன் செல்லத்தாய் என்னங்க எத்தனை நாளைக்குலயே நாம இப்படி ஒண்டி ஒண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ற மாமன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாள் என்ற மாமன் வாழ்ந்த வீடு நான் செத்தாலும் அந்த ஊர்ல தான் என் உசிரே போகணும் நான் போய் ஊர் தலைவரை பார்த்துட்டு பொதுமணிப்பு கேட்டுட்டு வரல அது வரலும் ஒன்றரை மாமன் அன்பு என் மச்சான் கூட கேட்கல ஒருவேளை வந்து அவன் என்ன கேட்டானா எங்கேயாவது பக்கத்தில் போய்க்குன்னு சொல்லல அவன் ரொம்ப பொல்லாதவன் ஊருக்குள்ளே இறக்கிடுவான் எல்லாம் வீணாக போயிடும் நான் போயிட்டு வரேன் இந்த பையனை பார்த்துக்கோ எங்க இந்த நேரத்தில் போகணுமாங்க பார்த்து போயிட்டு வாங்க உங்களை விட்டா எனக்கு யாருங்க இருக்கிற எனக்கு பையன் நினைப்பாவே இருக்குங்க ஐயா வணக்கங்கய்யா ஏல பெரியசாமி என்னல சாமத்துல வந்திருக்க உன் பையன் சூதானமா இருக்கான்ல ஐயா அது விஷயமாதான் உங்க பார்க்கலான்னு வந்தேன் சொல்லல என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊருக்கு ஒதுக்கு போறோமா தலைமறைவா வாழ்ந்துட்டுக்கிட்டயா மழை போல உங்களை நம்பி வந்திருக்கையா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் லே ஊருக்குள்ளுக்கு இது இறக்கிறாதலே அந்த வைரம் பையன் கத்தியும் கம்புமா ஆளுங்களோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அறுத்துருவாளே நீ ஒன்றும் கவலைப்படாதல நான் ஊர் பெரியவீட்டெல்லாம் பேசி நான் பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நான் சொல்லும் போது வாழ சரிங்க ஏ எல்லாம் சூதானமாக இருங்களே பார்த்து போங்களே பையன் கத்திங்க மூமா அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் நான் ஊர் பெரியவங்கிட்டலாம் பேசிட்டு சொல்கிறேன் போல போல வணக்கம் ஐயரோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உட்காருங்க ஐயா ஊர் பெரியவங்களுக்கும் வைரத்துக்கும் மீண்டும் ஒரு முறை கும்பிட்டுக்கிறேங்க நம்ம பெரியசாமி ஊர் விட்டு ஊர் போய் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இவருடைய பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி நம்ம வைரம் வேலையும் வாங்கி கொடுக்காம இவருடைய பணம் 3 லட்சத்தையும் நிலத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இவருடைய பையனை உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்தி அடையாளமே தெரியாத பண்ணிட்டாரு இந்த விஷயத்துல இவர் தரப்புலையும் அவர் தரப்புலையும் வைரத்தோட தம்பிக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது இவரு இந்த ஊரோட ஒன்றி வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வைரத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஊரோட ஒற்றுமையா வாழணுங்கிறதுக்காக பொது மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி வைரத்துக்கிட்ட பேசி ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க ஐயா இந்த பார் பெரியசாமி இந்த பார் வைரம்
ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் சண்டைப்படாம சமாதானமாயிக்கங்க. புரியுதா? நீ என்ன சொல்ற வேறோம்? அப்படியாதான் கொடுக்க முடியாது. ஊர் பெரியவங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பெரிய சாமியை மன்னிச்சுதானே ஆகணும். பெரிய சாமி உன் தரப்புலையுமே சொத்து சேதாரம் உயிர் சேதாரம் ஆயிருக்கு, வைரம் தரப்புலையும் உயிர் சேதாரம் ஆயிருக்கு. அதனால ஊருக்கு கட்டுப்பட்டு ஊர் பஞ்சாயத்து படி வைரத்துக்கிட்ட பொது மன்னிப்பு வாங்கிக்கோ. அப்புறம் என்ன காலில் உள்ளிய பெரியசாமி? ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். புரியுதா? ஒற்றுமையா ஒன்னா இருக்கணும். ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு இருக்கணும். வாங்க போலாம். அப்புறம் என்ன எல்லாம் கிளம்புங்க. போய் மன்னிச்சுட்டுருக்குறா. புலி பதுங்கிறது புள்ள திங்கிறதுக்கு இல்லடா, வேட்டையாடுறதுக்கு. காத்திருந்து கருவறுக்கிற பாரு. பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னு பாத்தியா? உனக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது உன் பையனை இங்க வர வைக்க தமிழ. புரியுதா? டேய் அடிக்கிற அடி, அவன் பையன் இங்க வரணும்ல, அடிச்சு போடுங்கடா. சாமி, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வீட்டோட வச்சு எரிக்க போகிறோம், முடிஞ்சா வந்து காப்பாற்றிக்கோ. டேய் நாய் அடித்து தூக்கி போட்டுவாங்கடா. மிருகம் மிருகம் வெளியே வா.
ஏய் அடிங்க குத்துடா ஆ ஆ சாமிக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்லையப்பா. நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் பேசுனது இல்லையப்பா. பா பா உனக்கு ஒண்ணும் அதுப்பா மா என்ன ஒரு தடவை அன்புன்னு கூப்பிடுமா பா பா என்ன பேச மாட்டியா அண்ணா ஒரு வாட்டி அடிப்பா முருகா இந்த அடையாளம் உனக்கு வேணாம்ல உனக்கான அடையாளம் நம்மள பெத்தவங்களுக்கு நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்ல தட உனக்கான அடையாளம் என்ன மாதிரி குடிகாரனவோ கொலகாரனவோ ஆயிராதல என் தம்பி எவ்வளவு ரொம்ப பாசமா இருப்பாள் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான் அவன் நல்லா படிச்சு ஒரு சர்க்கார் உத்தியோகத்தை போன ஆசைப்பட்டால அதை என்னால நிறைவேற்ற முடியல ஆனா நீ நல்லா படிச்சு அவன் ஆசையை நீ நிறைவேற்றினல நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து சாமி மாறியில உனக்கு இந்த அடையாளம் வேணால உன்னோட அடையாளம் படிப்பு நீ படிச்சு ஒரு பெரிய சர்க்கார் உத்தியோகத்துக்கு போல எங்களை விட்டு போவாத ஐயா அப்பே முருகா அண்ணன் நீ என்ன ஆக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நான் அடைஞ்சிட்டேன் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு அப்பே நல்லா பார்த்து போயிட்டு வாயா சரி அப்பே நான் போயிட்டு வரேன் தோசை அம்மா தோசை தோசை அம்மா தோசை ஹலோ சார் ஒன் வில்லேஜ் ஃபேமிலி டூ ஓல்ட் மேன்ஸ் ஆர் தேர் ஐ திங்க் வி கேன் ஈஸிலி சீட் தெம் அண்ட் ஜாயின் தெம் இன் கான்வென்ட் ஸ்கூல் ஓகே சார் தேங்க்யூ ஹலோ ஹீஸ் மை கிராண்ட் ஃபாதர் ஹி டோன்ட் நோ இங்கிலீஷ் பட் ஹீஸ் எ ஜென்டில் மேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வி ஆர் வில்லேஜ் பீப்புள் வி ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லி So, we even know English. What do you want? Are you going to cheat us? Amma, super awesome, Amma. Gramathana elichuvai nanijiya. Government school la dhaan tharamana kalvi kudukranga. Dei, vada pona. Sir, avan padicha adayalatha thappa payanpaduthuran, sir. Avana otruvoma, sir. Anbu, marubadiyuma. Kelambu, kelambu.